பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் படைத்துக் கொண்டிருப்பவர்களிடமும் பிரத்யேகமாக சில நிமிடம் நேர்காணல் நாளும் ஒரு நட்சத்திரம் பகுதியில் பார்த்து வருகிறோம். இன்றைய பகுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி நட்சத்திரமாக ஜொலிக்கிறார். தற்போதைய முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக அவர் அளித்த பதில்களை தற்போது காணலாம். இன்றைய அரசியல் நிலவரங்கள் எப்படி சார் இருக்கு? தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 3 மாத காலமாக அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அது பொறுப்பேற்றக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு விதமான இயற்கை சூழல்கள் தமிழக மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து வடகிழக்கு தென்மேற்கு 2 பருவமழைகளும் பெய்துவிட்ட நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு வறட்சி நிலவுகிறது. இன்னும் வந்து தென்மேற்கு பருவமழை முறையாக தமிழகத்தில் துவங்கவில்லை. ஆங்காங்கே சில இடங்களில் மட்டுமே மழை பெய்கிறது. எனவே இந்த வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இறங்கிட வேண்டும். குறிப்பாக வந்து வரக்கூடிய மழைக்காலங்களிலே பெய்யக்கூடிய மழையை நீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு நிலத்தடி நீரை அதிகரிக்கக்கூடிய வகையில் குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், அதே போல் அணைக்கட்டுகளை வந்து முழு வீச்சுடன் வந்து தூர்வார நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் வந்து இப்பொழுது கடந்த 10-15 வருடங்களாக ஆற்று மணல்கள் வந்து தனியாருக்கு வந்து ஏலவிடப்பட்டு அவர்கள் வந்து இந்த மணலை எடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அரசு திடீரென்று வந்து அரசே வந்து மணல் குவாரிகளை நடத்துவதாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பு மதுரையிலே அறிவித்தார். அதற்கு பிறகு எல்லா குவாரிகளுமே மூடப்பட்டிருக்கின்றன. தமிழகம் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். வளர்ச்சி என்று சொன்னாலே கட்டுமான பணிகள் இல்லாத எந்த விதமான வளர்ச்சியும் வந்து நாம் கணக்கிலே கொள்ள இயலாது. அது வீடுகளாக இருந்தாலும் சரி, வணிக நிறுவனங்கள், அது தொழிற்சாலைகள், அது சாலைகள், பாலங்கள் என்று பல்வேறு விதமான கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இப்பொழுது ஆற்று மணலை வந்து திடீரென்று நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களிலிருந்து பெரிய கம்பெனிகள் வரையிலும் எல்லாமே